The one and only, Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இமாலய வெற்றி தொடரும் முக ஸ்டாலினின் தேர்தல் வெற்றிகள். இரண்டாயிரத்து 2004 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தற்போது ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியிருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி. அதிலும் திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நடைபெற்ற 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்திலும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று சாதனை படைத்து வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். கூட்டணி கட்சியினருடன் அனுசரிப்பு, சொந்த கட்சியினரிடம் கடுமை என ஸ்டாலின் கையாளும் வெற்றிக்கான ஃபார்முலா குறித்து பார்ப்போம். திமுகவின் செயல் தலைவராக செயல்பட்டு வந்த முக ஸ்டாலின் அந்த கட்சியின் தலைவராக இருந்த கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த முதல் தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல். அதற்கு முன்பாக 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பல கட்சிகள் 2019 திமுக தலைமையிலான கூட்டணிக்குள் வந்தன. மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என நடத்தி வந்த கட்சிகள் தேர்தலிலும் ஒன்றிணைந்தன. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணிக்குள் வந்திருப்பதால் சீட்டுகள் ஒதுக்குவதில் சிக்கல் எழலாம் என அரசியல் பார்வையாளர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் மிகவும் சாதுரியமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்தார் ஸ்டாலின். வெளியிலிருந்து சில கட்சிகள் கூட்டணிக்குள் வர தயாராக இருந்த போதும் கூட அவர்களை பொருட்படுத்தாமல் துணிந்து தேர்தலை எதிர்கொண்டார். அந்த தேர்தலில் தேனி தவிர 39 தொகுதிகளில் மாபெரும் வெற்றியை பெற்றது அந்த கூட்டணி. அதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக 27 மாவட்டங்களுக்கு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவுக்கு சவாலாக திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது. தொடர்ந்து நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சீட்டுகளை பங்கீடு செய்வது மிகப்பெரிய சவாலாக மாறும், கூட்டணிகள் மாறும், குறைவான இடங்கள் கொடுத்தால் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கூட கூட்டணியை விட்டு வெளியேறும் என பலர் ஆர்வம் கூறினர். மறுபுறம் 2016 தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்கி அதனால் ஆட்சியை தவறவிட்ட அனுபவமும் ஸ்டாலின் முன் நின்றன. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு காங்கிரஸுக்கு 25 இடங்கள், விசிகாவுக்கு 6, மதிமுகவுக்கு 6, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 என இடங்களை ஒதுக்கி திமுக மட்டும் 173 இடங்களில் போட்டியிட்டது. மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஒட்டுமொத்தமாக 188 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 133 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது திமுக. அதற்கு முன்பாக திமுக வெற்றி பெற்ற 2006 தேர்தலில் 98 இடங்களில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்க மைனாரிட்டி அரசு என அப்போதைய எதிர்கட்சித் தலைவர் ஜெயலலிதா குறிப்பிட்டு வந்தார். அதுபோன்ற விமர்சனங்களுக்கு வாய்ப்பளிக்காத வகையில் திமுகவை வெற்றி பெற வைத்ததில் திமுக தலைவரின் பங்கு மிக முக்கியமானது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் மாபெரும் வெற்றியை திமுக கூட்டணி பதிவு செய்தது. அப்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் திமுகவினரை போட்டியிட்டது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு வெற்றி பெற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துணை மேயர், நகராட்சி தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு திமுகவினரும் முட்டி மோத கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒற்றை கடிதத்தில் அதற்கு தீர்வு கண்டார் மு க ஸ்டாலின். திமுகவை பொறுத்தவரை கீழ்மட்ட நிர்வாகிகளை கட்டுப்படுத்துவது தலைமைக்கு முன்னிருக்கும் சவாலான விஷயம் என்பதை அப்போது உடைத்து சுக்குநூறாக்கினார் மு க ஸ்டாலின். இறுதியாக தற்போது நடந்து முடிந்திருக்கும் நாடாளுமன்ற தேர்தல், இப்போதும் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்குவது என்பது கடந்த தேர்தலை விட திமுக தலைமைக்கு சவாலாக இருந்த ஒன்று. விசிகா உள்ளிட்ட கட்சிகள் அதிகமான இடங்களை எதிர்பார்த்தன. காங்கிரசுக்கு குறைவான இடங்களை ஒதுக்க வேண்டுமென கட்சியினரிடமிருந்து அழுத்தம் வந்தது. தவிர கமல்ஹாசனும் புதிதாக கூட்டணிக்குள் வந்திருந்தார். சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டாளிகளாக இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி என சில கட்சிகள் எங்களுக்கும் சீட் வேண்டுமென அழுத்தம் கொடுத்தார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கிய அதே இடங்களை ஒதுக்கியதோடு கமல்ஹாசனுக்கு ராஜ்யசபாவில் இடமளித்து அனைத்து சவால்களையும் சாமர்த்தியமாக சமாளித்தார் மு க ஸ்டாலின். கட்சியினருக்குள் இருக்கும் அதிருப்தி, கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும் மல்லுக்கட்டுகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மொத்தமாக வெற்றி பெற வைக்க வேண்டும், ஒரு பூத்தில் வாக்குகள் குறைந்தால் கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர்களுக்கு பதவியும் பறிபோகும் என எச்சரித்திருந்தார் மு க ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பாக இருந்த பல மனமாச்சரியங்களை மறந்து அனைத்து நிர்வாகிகளும் வெற்றிக்காக உழைத்து இன்று திமுக கூட்டணி 100% வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. அதற்கு பிறகு தற்போது 100% வெற்றி என்பது சாத்தியமாகி இருக்கிறது. ஆனால் அப்போது இருந்ததை விட பல்வேறு சவால்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் முன் இருந்தன.
ஆனால் அது எல்லாவற்றையும் சமாளித்து தொடர்ந்து திமுகவை வெற்றி பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின். தேர்தல்களை கூட்டணி கட்சிகளை சமாளிப்பதில் அவரின் தந்தையான கருணாநிதியை விட ஒருபடி மேலே ஸ்டாலின் இருக்கிறார் என அரசியல் வல்லுநர்களின் புகழ் மாலைக்கும் சொந்தக்காரராகி இருக்கிறார். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only போட்டிசலி. போட்டிசலி and Rafael. Shirts and trousers.